வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். உங்கள் சத்யநேசன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கருங்கல் கட்டை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பழைய காலத்து கட்டடம் பாருங்களேன். இது வந்து பழைய காலத்து ஒரு 100 ஆண்டுகளை கடந்த ஒரு கட்டடம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ வந்து எப்படின்னா, கட்டுமான வேலைகள்லாம் வந்து கீழே அஸ்திவாரம் எப்படி 1 அடி கீழே அஸ்திவாரம் தோண்டி எழும்புறோமோ அதே விதத்தை வந்து மேலே வரைக்கும் கூட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. மேலே 10 அடி 12 அடி உயரத்துக்கும் கருங்கல் கட்டு தான் மேலே வரைக்கும். இப்போ வந்து இந்த கட்டு வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இப்போ எல்லாமே வந்து 3/4 அடி சவர், 4.5 அங்குல சவர், இன்னும் சொல்லப்போனால் 2.5 அங்குல சவர் வரைக்கும் இப்போ வந்துருச்சு. ஆனால் பழைய காலத்து கட்டடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே வந்து 1.5 அடி கல்லுக்கட்டு தான், கீழேருந்து மேலே வரைக்கும் கல்லுக்கட்டு தான். இப்போ நம்ம ஒரு பேஸ்மெண்ட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி உயரம் கல்லுக்கட்டு கட்டுவோம். அதே ரொம்ப சிரமமாக தூக்கி தூக்கி வைக்கணும். கீழே ஒரு 2 அடி 3 அடிக்கு வந்து தூக்கி வச்சுருவோம். உயரம் கூட கூட வந்து தூக்கி வைக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் இது மேலே வரைக்கும் கருங்கல்லே கட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ சிரமப்பட்டு அந்த வேலையை பார்த்துருப்பாங்க. அவங்க கூட வேலை பார்த்தவங்க, அதாவது நிமிந்தாள் சித்தாள், அவங்களாம் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த கல்லை தூக்கி கொடுத்து, அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தூக்கி கொடுக்க முடியும். அடுத்து மேலே ரொம்ப உயரம் போயிடுச்சுன்னா கீழே சாரத்தில் வரால் நிற்கணும், மேலே வரால் நிற்கணும், அப்படி தான் தூக்கி தூக்கி மேலே வச்சுருப்பாங்க. ரொம்ப சிரமப்பட்டு அந்த காலத்தில் வந்து வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து நவீனமயமான மாதிரி வந்துச்சு. நமக்கு வந்து நிறைய பொருட்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கிது, சகல வசதிகளும் நமக்கு கிடைச்சிருது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாரம் போட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அப்போ உள்ள காலகட்டத்தில் இவ்வளவு உயரமாக கீழேருந்து கருங்கலை வச்சு கட்டியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பில்டிங்கை வேலை பார்த்துருப்பாங்கிறத நம்ம சற்று நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒன்று. தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு புதிய தகவலோட கூட நாளை சந்திப்போம். தேங்க்யூ.